ஓப்பனிங் சீன்ல நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. ஏதோ ஒரு நார்மலான கம்பெனில வேலை செய்யறாரு. ஸோ அவர் வேலைக்கு போறதுக்காக ட்ரெயினுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ ஆப்போசிட்ல ஒரு வயசான ஆளை பாக்குறாரு. அவரும் வேலைக்கு போறதுக்காக ட்ரெயினுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அவரை பார்த்தா ரொம்ப சோகமா டயர்டா இருக்க மாதிரி இருக்காரு. ஹீரோ அவரை பார்த்துட்டு, நம்மளும் வயசானா இப்படிதான் இருப்போம் போல, இந்த ஒரு சந்தோஷத்தையும் அனுபவிக்காம வேலை வேலைன்னு ஓடி கடைசியில் நம்மளும் இப்படி தான் ஆகிடுவோம் போல நினச்சிட்டே அவரோட மொபைல் எடுத்து அவரோட ஃபேஸை பார்க்குறாரு. ரொம்ப ஃபேஸ்லாம் சுருங்கி டல்லான மாதிரி தெரிகிறாரு. ஹீரோ அவரோட ஃப்யூச்சரை நினச்சி பார்க்குறாரு. உடனே ஹீரோவும் நம்ம லைஃப் இப்படியே போனால் செட் ஆகாது, பிடிச்ச விஷயம் எல்லாம் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஃபாரின் ட்ரிப் போகிறாரு. தேக்கி வச்ச ஆசை எல்லாத்தையும் ஒன்றா இறக்குறாரு. ஸ்கை டைவிங் பண்ணுறாரு, வீடியோ கேம்ஸ் ப்ளே பண்ணுறாரு, நிம்மதியாக தூங்குறாரு. நம்ம ஹீரோவுக்கு சின்ன வயசுலேருந்து ரைட்டர் ஆகணும்னு ஆசை. ஸோ அவருக்கு பிடிச்ச வேலையை பண்ணுறாரு. ராசிக்கு ஒரு புக்கை பப்ளிஷ் பண்ணுறாரு. பொண்ணை மீட் பண்ணி லவ் பண்ணுறாரு. மிஸ் பண்ணலான்னு போகும்போது டக்குன்னு ஒரு ட்ரெயின் வருது. என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோ பகல் கனவு கண்டிருக்காரு. நம்ம ஹீரோ செய்யணும்னு நினச்சி செய்யாத ஒரு விஷயம். சிம்பிளாக இது மாதிரி தாங்க நம்மளும். ஹீரோ இடத்துல நம்மளை வச்சு யோசிச்சு பாருங்கள். நம்ம எல்லாம் ஆசை பேஷன் எல்லாம் வச்சுருப்போம், ஃபேமிலிக்காகவும் சொசைட்டிக்காகவும். குதிரைக்கு கண்ணை கட்டி விட்ட போல் இடிப்பு ஏதோ ஒரு வேலை, அதுக்காக ஓடிக்கிட்டு இருப்போம். ஆசைக்காக பேஷனுக்காக ஒரு ஸ்டெப் எடுக்காமல் ஜஸ்ட் ட்ரீம்லேயே வச்சுட்டு இருப்போம். நம்மளுக்கு சந்தோஷம் தர சின்ன சின்ன விஷயத்தை பண்ணி ஹாப்பியாக வாழலாம். இது மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங் வீடியோ வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.